ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட சரி குமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் வந்துட்டோம். இப்போ நான் சிங்கிளாக இருக்கிறனால வீடியோ எடுக்க முடியல, உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ எப்போ வர வீடியோ எடுத்துட்டுருக்கேன்னு கேட்காதீங்க. நம்ம வண்டி கம்பெனி வண்டி டிரைவர் ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சவர், அதனால் அவர் வண்டி ஓட்டிட்டு எடுத்துருக்காரு. அந்த தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னால நான் சரி படுத்துட்டு வர அப்படின்னேன். சரி, நான் அவர் ரெண்டு மணி நேரம் தூக்கி ஓட்டி கொடுக்குறேன் வானா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அவர் ஓட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலமங்கலம் பக்கமாக வந்துட்டோம். நம்ம சிட்டிக்குள்ளே போய் இறக்குறனால ராஜாஜி நகர் உள்ளே போய் இறக்குறது. நம்ம உள்ளே போய் இறக்குறனால கொஞ்சம் 10 மணிக்கு மேலே தான் கிளம்புவோம். நோய் என்ட்ரி முடிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகும்போது உங்களுக்கு காமிக்கிறவங்க, அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு ஆள், அதாவது நம்ம உள்ளே போய் இறக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம டபுளாக போகிறதுனால ஒரு ஆள் ஊர்லேருந்து வர சொல்லியிருக்கேன். டிரைவர் வந்துட்டார், அங்கே நிலமங்கலம் டோலுக்கிட்ட வெயிட் பண்ணுறேன்ருக்காரு. நாமளும் டோலு பக்கமாக போயிட்டுருக்குறோம், போயிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன், நிலமங்கலம் டோலில் நிற்கிறோம். நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டோம், அந்த டிரைவர் கோசம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டிரைவர் இப்போ வந்துட்டுருக்காரு ஆப்போசிட்டில் இறங்கி. எனக்கு பார்த்து தெரியுதுங்களா, அண்ணன் வந்துட்டுருக்காரு லாரிக்கு. அண்ணன் அவருக்கு என்ன கிராஸ் பண்ணுறதுக்கு விட மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நினைக்கிறேன். ஆள் பயங்கரமாக டிப்டாப்பாக வர்றாரு பாருங்க. உங்களுக்கு இந்த டிரைவர் ஆல்ரெடி தெரியுமா இல்லை தெரியாதான்னு பாருங்க. பாருங்க இந்த டிரைவர் தாங்க நம்மளோட டூட்டி மாற்ற போறாரு. ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்கல்ல, வசந்த் ப்ரோ வசந்த் ப்ரோ எப்போ வருவாருன்னு. வந்துட்டார் பாருங்க, இந்த டிரைவர் டியூட்டி மாற்றுறதுக்காக தான் வந்திருக்கான். ஊர்லேருந்து ஆள் பாருங்க, சேவுக்குலாம் பண்ணிட்டு சும்மா அப்படியே யூத் மாதிரி வந்திருக்கா பாருங்க. ஹாய் மச்சான். ஏ கீழே கீழே ஒரு நிமிஷம் கீழே லாக் ஆகிக்கணுங்க. அப்படியே மேலே பேக் வச்சுட்டு மேலே லாக் எடுத்துவிடு. மச்சான் இறங்கி போறேன் சொல்லிவிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வர, ஒரு வருஷம் ஆகி போச்சா வண்டி விட்டாருக்கு சாமி. வாட்சி கிச்சனாங்க பல்கா கட்டிட்டு இருக்கிற பரியா எவ்வளவு நினைச்ச என்னங்கடா இவன் சொந்தமாலாம் காத்து போட்டு வாங்க மாட்டாளே அப்படின்னு யாருகிட்ட இருந்து பிடிக்கிட்டு வந்தேன். போட்டு போயிட்டா எங்க கீழே போட்டு போயிட்டாங்களா? வாட்ச்னா கட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசந்தோட இமெயில் ஐடிக்கு போன் பண்ணுங்க. ரெண்டுமே அல்லமே டைல்ஸ் ரோடு தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை செம்ம டிராபிக்கா இருக்கு. நம்ம உள்ள போனோம் ஒரு பத்து மணிக்கு மேல. ஏன் முன்னாடி செம்ம டிராபிக்கா? நம்ம ஒரு 10 மணிக்கு மேல எடுத்துருவோம். அது என்னன்னு தெரியல, இவ்வளவு டிராபிக் இருக்கு. அப்புறம் அந்த கார் போதில்ல வண்டி எடுத்துக்கலாம். இல்லடா அங்க வண்டி ஓரமா, கார் போதில்ல அங்க வண்டி எடுத்து போய் போட்டுக்கலாம். ஓரமா டிஸ்டர்பன்ஸா இருக்காது. சாப்பாடு இது வந்து நாம சமைச்சது இல்லைங்க, நம்ம ப்ரோ கொண்டாந்தாரு வீட்டுல இருந்து. வீட்டு சமையல் செஞ்சு அவங்க ஒய்ஃப் பாவம் கஷ்டப்படுத்தி அவங்கள செய்ய வச்சு கொண்டாந்து நம்மள பாத்துருக்கீங்க. சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு. வழக்கம் போல ஒருத்தன் பாத்தீங்கன்னா என்ன வேலை பண்ணிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். ஆரம்பிச்சிட்டானுங்களா பாத்தீங்களா? நம்ம ஆள்லாம் வெயிட் பண்ற மாதிரிலாம் கிடையாது. நாங்க பாருங்க வீடியோ கிராமட்டு வெயிட் பண்றோம். அவன் அதெல்லாம் கிடையாது. நீங்க சாப்பிட்டானே சாப்பிடலானே, எனக்கு 10 ஆகுதுடா நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இங்க பாருங்க ரசம் குழம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ல பேர் காய பயல் போட்டு கொண்டாங்க. அது சரி ப்ரோ, சாப்பிடலாமா? சாப்பாடு எப்படி ஆகுது? அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க. சரி அது கிடையாது, நல்லா இல்ல நல்லா அவங்க அது சொல்லு அவ்வளவுதான். சரி நம்ம சிஸ்டருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடலாம். நம்மளுக்கோசரம், அதாவது நான் சிங்கிளா வந்தேன், இப்போ வசந்த் வந்து நம்மள ஜாயின் பண்ணிட்டான். நம்ம எதுவும் சமைக்கல, ஆனா நம்மளுக்கோசரம் அவங்க சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க நாங்க தேங்க் பண்ணு.
லோடு நம்மளுக்கு தான் ஃபைனல் இறக்கியாச்சு. இன்னும் ஒரு அட்டி தான் இருக்குது, இறக்க போகிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றாகுது. வசந்த் பாருங்கள் ஒரே ஜாலியாக சுற்றிட்டுக்கிறான். ஆளுக்கு போய் ஆளுக்கு ஒரு டீ காஃபி ஒன்று குடிச்சிட்டு வந்தோம். கடை ஆப்போசிட்லேயே அங்கே தான் இருக்குது. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம ரிவர்ஸ் விட்டு நம்ம வண்டியை திருப்பணும். 4 மணி வரைக்கும் நோய் என்ட்ரி இல்லையாமா, வண்டி போகிறது தான் போய்க்கலாமாம்மா. 4 மணிக்கு மேலே தான் வந்து நோய் என்ட்ரி அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம பார்க்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறது தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோடை இறக்கிட்டு நம்ம வெளியே பெங்களூருக்கு வந்துட்டு டும்கூர் தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சதீஷ் தான். மச்சான், இப்போ சத்தமாக தான் பேசுனேன், சாப்பிட்டே இல்லை பார்த்தானே, சாப்பிட்ட இல்லை வக்கணியா இல்லை. BS6 இப்பதான் ஓட்டுற, எப்படி இருக்குது BS6 ஓட்டுறதுக்கு? காராட்டம் போதா, புரு புருன்னு போதா? ஓட்டுறதுக்கு வண்டி எப்படி இருக்குது? காரில் கூட இந்த அளவுக்கு நிக்காது. 30 டன் அடிச்சு வச்சிட்டு போய் சதீஷ் பிரேக் அடிச்சு டக்குனு ஸ்பீட் பிரேக் வந்து சடங்குது. அடிச்சான் பாரு, பெட்ல இங்க தூங்கிட்டு இருந்தேன், பறந்துட்டு போய் இங்க விழுந்தேன். இந்த கம்பியை தாண்டிட்டு இப்படி இழுத்துக்கிட்டு வந்து விழுறாங்க. ஏன்டா பேங்குறேன், சாரிடா குமாரு, சட்டின்னு பக்கத்துல வந்தா ஸ்பீட் பிரேக் பார்த்தேன்டா அப்படின்னா. பின்னாடி எவனும் வந்தா இல்ல, பாத்துட்டு பின்னாடி எவனும் இல்ல, அதனாலதான பிரேக் அப்படி ஓடணும் அப்படின்னா. நான் கொஞ்சம் கண்ணடி விட்டு வெளியே வண்டி வலிக்கத்தான் வெளியே பறந்துட்டு விழுந்திருப்பேன். உனக்கு தடாச்சு லைட் எல்லாம் உள்ள எப்படி எப்படி நல்லா எரியுதா? ஆன் பண்ணும் போது அத்தனை லைட் எரியுதா? அது அப்படித்தான் மச்சா எரிஞ்சுக்கு நேரம் அதை கலர் கலரா எரியுது. நம்ம டிவிஎஸ் விட்டப்ப யூடிஎஸ் லைன்லாம் செக் பண்ணிக்கணும். ரெண்டு மூணு ரூபாய் செக் பண்ணல. சரி, நம்ம ஊர் பக்கம் போனா செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது இல்லாமல் ஏதாவது வண்டி ப்ராப்ளம், வண்டி மொத்தமாக தானே போகுது. அதுமாதிரி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்பல்சரி செக் பண்ணியிருப்பேன். அதுமாதிரி இது இல்லை, எந்த பிரச்சனை இல்லை. அது ஒரு கொஞ்ச நேரம் எரியும், ஒரு லைட்டாக அப்புறம் அமைஞ்சிடும் அது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே இன்றைக்கி நாளைக்கு போய் சந்தூரில் தான் எத்தனை பேருக்கு இருக்கோம். வசதிகள் சொல்லலை, சந்தூர்னு இப்போ தான் நான் சொல்கிறேன். போன டைமே சந்தூரில் ஏற்ற போகும்போது இறக்கி விட்டு பேர் மச்சான், நான் உயிரோட வாழ்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. இந்த தரம் மச்சான் அங்கே தான் எத்தனை பேர் இருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப எல்லாம் காடு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு, நல்லா தாங்க. இதுல வச்சு இந்த நாய் சங்கிலியோட வாங்கிட்டு இதுல கட்டி போட்டு வந்த கம்பியில வந்தானே எகிரி குச்சி ஓடாத மாதிரி. போட்டு இதெல்லாம் சிட் லைட்லாம் வந்து நம்ம இதுலயே இந்த திருவிட்டு வச்சு கீழ நம்ம லைட் தெரியும், நம்மள உள் லைட் உள் லைட் தெரியும் இல்லையாட்டங்குது. கீழே திருவிட்டியா இண்டிகேட்டர் கவையில அதுலயே அறியறது உள் லைட்டு. மேல் லைட் இருக்கணும், அந்த ஹெட் லைட் இருக்காங்க எடுத்துட்டு இருக்காங்க. அது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் போயிட்டு இருக்கோம். போயிட்டு நாளைக்கு லோடு ஏதாவது உங்களை காமிக்கிறோம். மச்சானோட வேட்டை ஆரம்பம் போது இந்த மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருப்பான். எத்தனை நாளைக்குன்னு தெரியாது, நான் சொல்கிறேன். 40க்கு மேலே தான், அப்படி போனால் தான் மைலேஜ் வரலாம் வராது. தம்பி டிராஃபிக் எல்லாம் பொதுவாக அப்படித்தான் தம்பி போகணும். இல்ல கையில நிறைய அதாவது நான்வெஜ்ல சிக்கன் மட்டன் எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் அவ்வளவு சாப்பிட கூடாது, ஒரு பீஸ் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இதா கையில கொடுத்துட்டு. அதுக்கு டைமிங்கோட வரும் ஆரம்பிப்போம் மச்சா, அப்புறம் ஓட்டிக்கலாம். தக்காளியோட ஓட்டினாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்கலாம் வாங்க.